தமிழ் சினிமாவில் காதல் நாயகன் யார்யா யார்யா என்று கேட்டால் தமிழ் பெண்கள் அத்தனை பேரும் சொல்வது ஆர்யா ஆர்யா என்று. சர்பெட்டா ஹிட் கொடுத்த சக்சஸ் ஹீரோ நம்ம ஆர்யா அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். கடைசியா உங்களை மலேசியா வைன் ஷாப்ல வெளியே பார்த்தது. இது வைரல் ஆயிடும், நான் அதுக்கு பதில் சொல்லணும். கொரோனால ஃப்ளைட் விடுறது 2 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. நீங்க தப்பான தவறு. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கிட்டத்தட்ட 2 இயர்ஸ்க்கு அப்புறம் எல்லாரையும் நேரில் சந்திச்சு பேசுறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதோ என்னோட ஃபர்ஸ்ட் படம் ப்ரெஸ் மீட் மாதிரி டப்பு டப்புனு அடிச்சுட்டு இருக்கு. இந்த படம் அரண்மனை திரையை வந்து ஆக்சுவலாக சுந்தர் சார் கால் பண்ணி இந்த மாதிரி நிறைய ஒரு படம் ஒன்று பண்ணலாம், வீட்டுக்கு வாங்க ஆஃபீஸ் வாங்க நம்ம பேசலாம் அப்படின்னாரு. சரி, அவருக்கு பார்க்க போனேன். பார்த்து சார், என்ன படம் சார்? இல்லைப்பா, நான் அரண்மனை 3 பண்ண போகிறேன், அதுக்கு தான் உன்னை கூப்பிட்டேன் அப்படின்னாரு. சார், தப்பா எடுத்துக்காதீங்க சார், நீ அரண்மனைன்னு இல்லை, நான் எந்த பேய் படம் லைஃப்பில் பார்த்ததே கிடையாது. எனக்கு பேய் எப்படி இருக்கணும் எனக்கு தெரியாது சார். எனக்கு அதோட ஒன்றுமே பேசிக்காக பேய் படம்னாலே நான் இது பார்த்ததில்ல. இல்லை அரிய, இதெல்லாம் காமெடி பேய் யாரியா, நீ இதுக்கு போய் பயந்துட்டு இருக்க அப்படின்னாரு. இல்லை சார், சத்தியமாக நான் காமெடி பேய் அந்த எந்த படம் பார்த்துடல சார், எனக்கு ஒரு மைண்ட் பிளாக், எனக்கு ஒரு பயம், அந்த ஒரு ஃபியர் இருக்குது அப்படின்னா. ஒன்றும் இல்லை அரிய, நீ ஜஸ்ட்டு சின் டவுன் பண்ணிட்டு கண்ணு மட்டும் விரிச்சு பாரு, நீ பேய் தான் அப்படின்னாரு. அவ்வளோதானா சார்? ஸோ எப்போவுமே அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா அரியா சின் டவுனுக்கு கண்ணு கொஞ்சம் நல்லா விரும்பி லென்ஸ் போட்டுக்கிங்க, அவ்வளோதான், இதுக்கு போய் நீ பயந்துட்டு இருந்த அப்படின்னாரு. ஸோ பட் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா ஒரு சுந்தர் சி சார் வந்து அவர் கூட நிறைய ஒர்க் பண்ணவன், எல்லாருமே சொல்லியிருக்காங்க செட்டில் ஒரு செம்ம ஜாலியாக இருக்கும், பீஸ்ஃபுல்லாக இருக்கும், நீ போனால் என்ஜாய் பண்ணிட்டு வரலான்னு. அதே மாதிரி தான் நான் வந்து இந்த படம் ஷூட்டிங் குஜராத் ஃபஸ்ட்டு ஷெடியூல் வந்து 30 டேஸ் குஜராத்தில் இருந்தது அந்த அரண்மனையில். ஸோ சார் பட்டம் முடிச்சுட்டு அப்படியே அடுத்த ஃப்ளைட் எடுத்துகிட்டு போகிறேன், சரி ஜாலியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு போகிறேன் நான். சரி, அவரோட சீக்ரெட் என்னென்னா, அங்கே போய் பார்த்தோன்னா கால் டைம் பார்த்தீங்கன்னா 7:00 அப்படின்னா சுந்தர் சி சார் படம் தானே வந்திருக்கோம், எதுக்கு 7:00 கால் டைம் அப்படின்னு. சரி, போனால் ஒரு 7:30-8:00 ஷூட்டிங் ரெடி ஆகிட்டு அப்படியே ஷூட்டிங் ஆரம்பிக்கிறாரு. அரி உங்களுக்கு ஒர்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜாலியாக ஒரு 3 இடத்துல சீன் போயிட்டுருக்கு. உங்கள் சீன் எல்லாருமே எல்லா ஆர்டிஸ்டும் இருக்கிறாங்க. அது வந்து அப்படியே எங்களை அறியாமலே நவுத்தி போய் அப்படியே 10:00 வரைக்கும் நைட் ஷூட் பண்ணிடுறாரு. அது அந்த ஒரு ஸ்ட்ரெயின் தெரியாது, பட் அதே சமயத்தில் செம்ம ஜாலியாக இருக்கும். ஸோ உண்மையிலே ஒரு 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 பியூட்டிஃபுல் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸு நான் வந்து சார்ட்ட கற்றுக்கிட்டேன்னா, ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ரொம்ப நம்ம நிறைய நேரம் வேலை வாங்கலாம், அதே சமயத்தில் அது எப்படி ஒரு சாஃப்டாகவும் ஒரு ஜாலியான ஒரு அட்மாஸ்ஃபியராகவும் எவ்வளோ பெரிய கிளைமேக்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாலும் ரோப்பில் ஃபுல் டே தொங்கிட்டு இருந்தேன். பட் அந்த ஸ்ட்ரெயினும் சரி, அது ஒரு பெரிய ஒரு ஒர்க்காக அவர் காட்டிக்கவே மாட்டார். சரி, இது அவ்வளோதான், இது சின்ன விஷயந்தான் அப்படின்ற ஒரு 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 கிராஃப்ட் மேனோட ஒரு இது நான் பார்த்தேன். சார், ரியலி லவ்ட் இட் சார். யூஆர் பெரிய ஒரு டெக்னீஷியன் தான் நீங்கள், ஒரு மெஜிஷியன் தான் நீங்கள். ஸோ வெரி ஹாப்பி. பட் எனக்கு ஷூட்டிங்கில் ரொம்ப மிஸ் பண்ணது வந்து விவேக் சார் தான். நிறைய ஃபிலிம் ஃபார்ம்லாம் பார்த்துருக்கேன், மீட் பண்ணியிருக்கேன், நிறைய ஷோஸ்லாம் பார்த்து பேசியிருக்கோம். எப்போவுமே வந்து அவரோட காமெடி எனக்கு மட்டும் எல்லாருக்குமே பிடிக்கும், ரொம்ப ஒரு ஒரு ஜீனியஸ் இஸ். ஸோ அவர் கூட எப்போவுமே நடிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டிருந்தேன். இந்த ஃபிலிம்லேயும் எனக்கு அது அமையலை. பட் கடைசியில் சைக்கிளிங் விஷயமா இருக்கட்டும், ஃபிட்னஸ் எல்லாமே அவர் பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்கும், நம்ம சேர்ந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம். பட் இந்த 30 டேஸ் அவர் கூட ஸ்பெண்ட் பண்ணது இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் மெமரபிள் டைம் இன் மை லைஃப். ஏன்னா எனக்கு நான் அவரோட பெரிய ஃபேன். நான் ஃபஸ்ட் டே ஷூட்டிங் ஃபஸ்ட் ஷாட் அவர் கூட முடிச்சோடனே நான் அவருக்கு கை கொடுத்து அவர்கிட்ட பிளெஸிங் வாங்கினேன். சார், நான் வந்து உங்களோட ஒரு பெரிய ஃபேன் சார், பட் இது உங்கள் கூட இப்போ நடிக்கிறதுல ஐம் ரியலி ஆனர்ட் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி இப்போ சொன்னேன். ஸோ வெரி வெரி ஹாப்பி. ஸோ ப்ளஸ் எவ்ரிடே ஷூட்டிங் முடிச்சுட்டு நானும் அவர் தான் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் வாக்கிங் போவோம். அந்த அளவுக்கு ஒரு ஹெல்த் ஃப்ரீக்காக இருக்கட்டும், அந்த ஒரு ஒரு அவரோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், மூவி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஷேர் பண்ணிக்கிட்டு, ஒரு ஈகோ இல்லாமல், அந்த ஒரு அவ்வளோ ஒரு ஹியூமனாக அவரை வந்து ஐ ரெஸ்பெக்ட் ஹிம் அண்ட் ஸ்டில் ரெஸ்பெக்ட் ஹிம். பட் அவரோட இந்த லாஸ் வந்து இட்ஸ் வாஸ் பர்சனலாக எனக்கு ரொம்ப எஃபெக்ட் ஆச்சு. பட் இந்த படம்
ட்ரெய்லராக இருக்கட்டும், இந்த படத்தில் ஒவ்வொரு விஷயங்கள் பார்க்கும்போதும் அவரை தான் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஸோ வி ஆல் ரியலி மிஸ் யூ சார். அப்புறம் வந்து சத்யாபர்த்தி சொல்லணும்னா, ஐ ரியலி லவ் த மியூசிக் இந்த ஃபிலிம். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ரசவாய்ச்சியை தான் ஃபஸ்ட்டு அவர் அந்த மெலடி சாங் தான் ஃபஸ்ட்டு போட்டார். ஸோ அதுக்கப்புறம் அந்த ரட்டப்பட்டப்பட்டா அது எனக்கு ஒன்றும் வாயில் வர மாட்டேங்குது. பட் அந்த மியூசிக்காக அந்த படத்தில் சாங் வைஸும் சரி, இந்த படத்தோட ஆர்ஆர் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டு ஐ திங்க் இஸ் டன் இட் இஸ் டன் அ ஃபென்டாஸ்டிக் ஜாப். சுந்தர் சி சார் சொன்ன மாதிரி அந்த படத்தை வந்து ஒரு ஒரு மெனி லெவல்ஸ் எலிவேட் பண்ணியிருக்கார். ஸோ தேங்க்யூ தியேட்டர் அண்ட் விஷ் யூ ஃபார் த 25th ஃபிலிம். ராசி எல்லாம் வந்து பேய் படத்தில் நடிக்கணும்னு சொன்னால் நம்பவே முடியாது. ஸோ அடிக்கடி ராசியை பார்க்க வேண்டியதாக இருக்குது. இன்னும் உண்மையிலே இவங்க பேய் படத்தில் நடிக்கிறாங்களா, உங்களை நம்புவாங்களா இந்த மாதிரி பேய் தான் நடிக்கிறதுன்னு. பட் அவங்க சார் சொன்ன மாதிரி அவங்களோட பர்ஃபார்மென்ஸ் உண்மையிலே இந்த படத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் ஷீஸ் டன் அ ஃபென்டாஸ்டிக். ஈவன் சாக்ஷி அவங்க கொடுத்த ரோல் அவங்க வந்து ரொம்ப கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஈவன் ஆண்ட்ரியா அண்ட் செந்தில் சார் பற்றியும் கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா அவர் தான் பயங்கர பரபரப்பாக சுற்றிட்டு இருப்பார் ஷூட்டிங் ஸ்பாட்டில். ஒவ்வொரு ஷாட்டுக்கும் அந்த ஐக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அந்த லென்ஸ் போட்டிருந்த அந்த அது வந்து எவ்வளோ லாங் ஷாட்டாக இருந்தாலும் சரி, மிட் ஷாட்டாக அந்த ஐக்கு ஃபோக்கஸ் இருக்கணும். அந்த ஐக்கு வந்து ஸ்பெஷல் லைட்டிங் பண்ணுவார். ஸோ இந்த ஸ்கிரிப்டுக்கு என்ன தேவையோ அது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த படத்தில் அவர் கேப்சர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த அளவுக்கு நம்ம ஒரு நல்ல படம் எடுத்து எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இந்த படத்தை வந்து எங்கள் கடவுள் செம்பமூர்த்தி சார்ட்ட பிடிச்சிருக்கோம். ஸோ அவர் தான் இனிமேல் இந்த படத்தை காப்பாற்றணும் டெஃபினெட்லி. உதய சாருக்கு நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா பாசிங்கிற பாஸ்கரன், மெட்ராஸ் பட்டினம் இந்த மாதிரி படத்துக்கு அப்புறம் அரண்மனை 3 ஒரு மிகப்பெரிய ரிலீஸ், ஒரு இந்த ஒரு செகண்ட் லாக்டவுனுக்கு அப்புறம் ஆடியன்ஸ் தியேட்டர் கொண்டு வரணும் வராங்க. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா டாக்டர் ரிலீஸ் ஆச்சு, வெரி குட் ரிசப்ஷன். ஸோ ஆடியன்ஸ் வந்து தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக பார்க்க வேண்டிய ஒரு படம். ஏன்னா சுந்தர் சி சார்கிட்ட வந்து நான் சொன்னேன் இந்த மாதிரி ஓடிடி பிளான் இருக்கேன். ஐயோ யாரையா இந்த படம் மட்டும் ஓடிடி நான் பண்ணவே மாட்டேன், என்ன இருந்தாலும் எவ்வளோ நாள் ஆனாலும் தியேட்டரில் தான் ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னாரு. ஸோ வெரி ஹாப்பியான ஒரு தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு படம். அண்ட் ஐ ஹோப் நீங்களாம் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ப்ளீஸ் சப்போர்ட் அஸ் அண்ட் தேங்க் யூ ஆல். தேங்க் யூ. 1 minute. சரி, நீங்கள் வந்து லவ் ஃபிலிம் நடிக்கிறீங்க, கலாய்க்க கூடாது, கரெக்டாக பதில் சொல்லணும். லவ் ஃபிலிம் நடிக்கிறீங்க, ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம் நடிக்கிறீங்க, ஹாரர் ஃபிலிம் நடிக்கிறீங்க, என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது மூணு படத்துக்கும்? எல்லாம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதை நான் சொன்ன மாதிரி ஹாரர் ஃபிலிம் எனக்கு இது ஃபஸ்ட் டைம் நடிச்சிருக்கேன், இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. இது பாப்பானேன்னு கூட எனக்கு தெரியாது, பட் நடிச்சிருக்கேன். சரி, ஆண்ட்ரியா, சாக்ஷி, ராசி இந்த மூணு பேர் பற்றியும் ஒரு ஒரு லைன் சொல்லுங்கள். இப்போதான் நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொன்னேன். மூணு பேருமே வந்து அவங்க அவங்க ஸ்டைலில் அவங்க ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறாங்க. ஐ மீன் ஆண்ட்ரியா இருக்கட்டும், ஷீ இஸ் டூயிங் லாட் ஆஃப் தமிழ் ஃபிலிம்ஸ். ராசினா பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரே டைமில் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே 4 படம் பண்ணுவாங்க. ஒரு ஃபோன்லேயே வந்து ஹிந்தி படத்துக்கு டேட் கொடுப்பாங்க, தெலுங்கு படத்துக்கு டேட் கொடுப்பாங்க, தமிழ் படத்துக்கு. ஸோ ஐ திங்க் எவ்ரிபடி இஸ் பிஸி, அதுதான் ரொம்ப முக்கியம். ஆல் 3 ஆஃப் தம் ஆர் வெரி பிஸி அண்ட் டூயிங் வெரி வெல். ஸோ வெரி ஹாப்பி ஃபார் தம். விவேக் சார் கூட நீங்கள் வாக்கிங் போனது, அவங்க கூட இருக்கிற ஷேரிங்ஸ் ஏதாவது கொஞ்சம் சொல்ல முடியுமா? அதான் விவேக் சாரோட 10 kilometers வாக் பண்ணுறது எப்படி ஒரு 1.5 hours டைம் ஆகும். அந்த 1.5 hours எப்படி போகணுன்னு தெரியாது. ஏன்னா சுவாரஸ்யமான நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருப்பார். யூஸ்வலாக டே ஒருத்தரோட 2 நாள் வாக்கிங் போனாலே போர் அடிச்சு நம்ம பேசின விஷயமே பேசிகிட்டு இருப்பாங்க. பட் இவர் அப்படி கிடையாது, ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விஷயம், ஒவ்வொரு டாபிக். இன்ஃபேக்ட் அவர் படம் பண்ண போகிற படத்தை பற்றி கூட பேசினார். பட் அது என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா அது ஒரு த்ரில்லர் ஃபிலிம். அதுதான் சார் சார் நீங்கள் டைரக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் எல்லாருமே ஒரு காமெடி அப்படி தானே, இல்லை இந்த படத்தில் காமெடி